VIP ஹேர் கலர் ஷாம்பூ. ஹேர் தி நேச்சுரல் கலர் பக்கா. கோவிலில் குழப்பம் விளைவித்தார்கள். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. வணக்கம். சுதந்திர போராட்ட வீரர்களையும் தமிழ் மொழி காவலர்களையும் நீதிக்கட்சி தலைவர்களையும், இன்றைக்கு கூட நம்முடைய நீதிக்கட்சியில் ஒரு முதுபெரும் தலைவரான சர் பி டி தியாகராயர் அவர்களுடைய 171வது பிறந்தநாள் என்பதிலே இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு, அதே நேரத்தில் பகுத்தறிவு பகலும் தந்தை பெரியாரையும் அறிவுலக ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் என்று ஒற்றை சொல்லி லட்சோப லட்சம் கழக உடன்பிறப்புகளை கட்டி போட்ட ஐயா கலைஞர் அவர்களையும், நினைவில் வாழும் ஐயா இனமான பேராசிரியர்களையும் வணங்குகிறேன். நம்முடைய இன்றைக்கு செய்தித்துறை, அதே நேரத்தில் நம்முடைய அச்சுத்துறை, அது மட்டுமல்ல நம்முடைய சட்டத்துறை, நீதிமன்றங்கள், சிறைத்துறை என்கிற வகையில் இன்றைக்கு இந்த மானிய கோரிக்கை நடைபெறுவதும், இதில் கலந்து கொள்கின்ற வகையில் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இங்கே நிரம்ப இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் காலையில் நடைபெற்ற இந்த சம்பவம் என்பது மிகுந்த வருத்தத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த சட்டமன்றத்தில் நடந்தது என்பதை யாராலும் அதை மறுக்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த அவையில் இல்லை என்று சொன்னாலும், இன்றைக்கு நம்முடைய தஞ்சையில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் அந்த துக்க நிகழ்ச்சியை விசாரிப்பதற்கும், அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டுள்ள ஆறுதல் நிலைக்கு சென்றிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞருடைய நம்முடைய அரசு விழாவாக அவருடைய பிறந்த நாள் June 3 கொண்டாடப்படும் என்று நல்ல வேளை நேற்றைக்கு அதை அறிவிக்குகின்ற ஒரு சூழ்நிலை இந்த அவையில் இடம்பெற்றது என்பது உள்ளபடிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த இந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்களை மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நான் வணங்குவதோடு, இன்றைக்கு ஐயா கலைஞர் அவர்கள் இந்த கலை உலகத்துக்கு தந்ததோ பராசக்தி, ஆனால் நமக்கு தந்ததோ பாராளும் சக்தி. அந்த பாராளும் சக்தி தான் தற்போது குரலோவியம் போல் உயிரோவியமாய் இந்த தமிழக முதலமைச்சராக வீட்டிற்கும் முதல்வருக்கும் எல்லாம் முதல்வரான நம் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன். 13 வயதில் கோபாலபுரத்திலே கொடிநாட்டினார். 23 வயதிலே சிறைச்சாலையை தியாக சாலை ஆக்கினார். 30களில் இளைஞர்களின் இதயங்களில் தேர் ஓட்டினார். 44 வயதிலே வெள்ளை மாளிகையிலே சென்னையிலே மேயராக பொறுப்பேற்றார். 54 வயதிலே துணை முதல்வராக அரியணை ஏறினார். 60களில் தலைவரானார், முதல்வரும் ஆனார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 1989 ஆயிரம் விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக துவங்கி இன்றைக்கு வரை பல்வேறு முறையில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதோடு 96 சரி, 2001 சரி, 2006, 2011, 2016, அதே நேரத்தில் இன்றைக்கு 2021 பொறுப்பேற்றார். அதே நேரத்தில் 96 சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருந்த பொழுது சென்னையினுடைய மேயராகவும், அதற்கு பிறகு 2001 சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருந்த பொழுது சென்னையினுடைய வணக்கத்துக்குரிய மேயராக பொறுப்பேற்றார்கள். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் இரு பொறுப்பில் இருக்கக்கூடாது என்று தளபதி அவருடைய வெற்றியை ஜீரணிக்க முடியாமல் இரு பொறுப்பில் இருக்க முடியாது என்ற சட்டத்தை கொண்டு வந்து அன்றைக்கு அந்த மேயர பொறுப்பை பறித்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஏறத்தாழ தமிழகத்தில் 21 இந்த ஆண்டு மட்டும் உருவாக்கி பல மேயர்களை உருவாக்கியவராக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு டெல்லியில் உள்ள அண்ணா கலைஞர் அறிவாலை அதில் கழக கொடியேற்றிருக்கிறார். நிச்சயமாக செங்கோட்டையில் மூவர்ண கொடியேற்றுவதற்கான அது ஒரு முன்னோட்டமாக அமைந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். இளைஞரணி பொறுத்தளவு 1980 கழக இளைஞரணியை நம்முடைய மதுரை ஜான்சிராணி பூங்காவில் துவக்கினார்கள். அன்று பூத்தது தான் அந்த இளைஞரணிங்கிற ஒரு மாபெரும் இயக்கம். அந்த மாபெரும் அமைப்பு இன்றைக்கு நம்முடைய மாபெரும் இயக்கத்திற்கு பல வெற்றிகளை நம்முடைய தளபதி அவருடைய தலைமையில் தந்திருக்கின்றது. அதிலே தான் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய உறுப்பினர்கள் பல பேர், அதே நேரத்தில் அமைச்சராக இருக்கக்கூடியவர் கூட இந்த இளைஞரணியிலிருந்து உருவாக்கப்பட்டவர் தான். அது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நாற்றாங்கல். அந்த வகையில் இன்றைக்கு இளைஞரணியிலே பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்கிற வரை இன்றைக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் அரியனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதே போல நம்முடைய இளைஞரணி என்று சொன்னுடைய தலைவர் அவர்கள் கோபாலபுரத்தில் இளைஞர் திமுக என்று தான் முதலில் துவங்கினார். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த அமைப்பை உருவாக்கி மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணா, மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் MGR போன்றவர்கள் அழைத்து வந்து தமிழருடைய திருநாளை எல்லாம் நிகழ்ச்சியாக நடத்தியது என்பது இந்த நேரத்தில் உதயவள பெரியவர் நாவலர் போன்றவர்கள் எல்லாம் அழைத்து வந்து அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடத்தினார். அதற்கு பிறகு இளைஞரணியாக அது உருவெடுத்தது. 1980 அது உருவாக்கப்பட்டது. பிறகு 7 நம்முடைய சுவாமி விவேகானந்தார் சொல்வார், 100 இளைஞர்கள் என்னிடத்தில் ஒப்படையுங்கள், இந்த நாட்டை வல்லரசாக மாற்றி காட்டுவேன் என்பார். அதுபோல் இன்றைக்கு 7 இளைஞர்களை நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள்
இன்றைக்கு தேர்ந்தெடுத்தார்கள். அன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதற்கு பிறகுதான் மாவட்ட அமைப்பு, ஒன்றிய நகர அமைப்பு, பேரூர் இன்று கிளைக்கலம் வரைந்த அமைப்பாக இன்றைக்கு மாபெரும் ஒரு அமைப்பாக இன்றைக்கு துவங்கியர்கள். அந்த நேரத்தில் தான் நம்முடைய திருச்சியிலிருந்து உருவானவர் தான் நம்முடைய நினைவில்வாழ் மன்னன் பொய்யாமொழி அவர்கள். அன்னைக்கு மாவட்ட அமைப்பாளர் போன்றவர்கள் பட்டியலில் அவரெல்லாம் இடம்பெற்றுதான் இந்த இயக்கத்தில் இளைஞரணியெல்லாம் வளர்த்தார்கள் என்பதும், அதிலே நானும் அங்கமற்றேன் என்பது இந்த நேரத்தில் மறக்க முடியாத ஒன்று. அதே நேரத்தில் இன்றைக்கு இளைஞரணியுடைய செயலாளராக நம்முடைய ஆயிரம் விளக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சரி இன்றைக்கு பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவர் அரசியலுக்கு வருகிறார் என்ற திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று அடிபட்ட பொழுது இவருக்கு என்ன அவசரம், இவருக்கு என்ன தெரியும் என்றெல்லாம் ஏளனம் பேசினார்கள். அவருடைய வாயை அடக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு சிறப்பாக தமிழகத்தினுடைய மக்களுக்காக, அதே போல திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய கழக இளைஞனுடைய செயலாளர் இன்றைக்கு பணியாற்றி வருவது பாராட்டத்தக்கது. அவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய மூத்த அமைச்சர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்வதோடு அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய தாய் தந்தை மூலமாக என்னுடைய முன்னோர்களையும் வணங்க இந்த நேரத்தில் வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இந்த தொகுதி நம்முடைய இந்த சட்டமன்றத்திற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய காங்கேயம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கழகத்தினுடைய நிர்வாகி அந்த அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருப்பூர் மாவட்ட மக்களுக்கும், அதே போல திருப்பூர் மாவட்ட மக்களோடு இன்னைக்கு மக்களுக்கு பணியாற்றுவதில் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் தந்தார்கள். அதே நேரத்தில் இன்று மாவட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறையினுடைய அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிற சகோதரி கயல்வெளி செல்வராஜ் அவர்களும் இன்னைக்கு அதில் எங்களோடு இணைந்து அந்த மக்களுக்கு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம், அவருடைய அன்பை பெற்றிருக்கிறோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து திருப்பூர் மாவட்ட மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 8/8/2018 என்பது நாம் மறக்க முடியாத ஒன்று. ஐயா கலைஞர் அவர்கள் அன்றைக்கு நம்ம இந்த மண்ணை விட்டு பிரிந்தார்கள். 7ஆம் தேதி அவருடைய உயிர் பிரிந்தது, 8ஆம் தேதி அவருடைய உடல் அடக்கம் நடைபெற்றது. அதிலே கட்டுக்கடங்காத வகையில் கூட்டம் ராஜாஜி ஹாலிலிருந்து அந்த ஊர்தி புறப்படுகிறது என்ற செய்தி அறிந்தவுடன் ஆங்காங்கு கூட்டங்கள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் நாங்களெல்லாம் சென்று அங்கே இருந்த நேரத்தில் அங்கு இருக்கக்கூடியவர்கள் கூட்டம் அலைமோதிய நேரத்தில் யார் யாரோடு வந்தோம் என்கிற வகையில் இல்லாமல் அவரவர் தனித்தனியாக பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த நேரத்தில். அதற்கு பிறகு ஒரு வழியாக நம்முடைய அந்த ஊர்தியை ஒட்டி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அப்பொழுதுதான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அங்கே நடந்து வந்த காட்சி எங்களுக்கு கண்ணுக்கு தென்பட்டவுடன் அவரையொட்டி அங்கே வந்தோம். அந்த பாக்கியம் கூட இறுதியாக அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது குடும்பத்தில் ஒருவராக நான் நினைத்தேன். அதே போல அண்ணன் தளபதி அவர்கள் அந்த இளைஞரணியை விட்டு என்ன இடத்துல ஒப்படைத்தார் கழக இளைஞரணி செயலாளராக பணியாற்றுகிறேன். அந்த உணர்வோடும் இன்றைக்கு அந்த நேரத்தில் அந்த உணர்வை பெற்றேன். மேலும் இன்றைக்கு நினைவிடம் அமைப்பதற்கான அரசாணை வெளியிட்ட போது அன்றைக்கு ஐயா கலைஞர் அவர்களுக்கு அந்த நினைவிடம் அமைப்பதற்கான கோப்பலின் அரியணும் ஒருவர் கையெழுத்திட்டது என்பது இந்த நேரத்தில் நம்முடைய எந்த அளவுக்கு தலைவர் கலைஞருடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கிற என்ற உணர்வு ஏற்பட்டது என்பது இந்த வழியை மறக்க முடியாது என்று. அதே போல நேற்றைக்கு அறிவித்த June 3rd பிறந்த நாளும் இன்றைக்கு அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் அரசாணையாக வெளியிடுவதற்கு உத்தரவிட்டார்கள். அதிலேயும் அந்த கோப்பிலும் கையெழுத்திடக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது. எனவே இந்த வகையில் பல்வேறு சூழ்நில கழகத் தலைவர் தளபதி அவர்களோடும் அவருடைய குடும்பத்திலும் ஒருவராக இருக்கிறேன் என்ற உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். செய்தித்துறை என்பது ஒரு பழமையான துறை. எனவே இந்த துறையிலே நான் உரையாற்றுக்கு முன் இன்னொரு சம்பவத்தை சொல்லி ஏற்கனவே நான் சொன்னேன் காலையில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி. இன்றைக்கு செய்தித்துறையில் தமிழறிஞர்கள், அதே போல மொழி தமிழ் மொழி காத்தல் அவர்களுடைய முன்னோர்கள், அதே நேரத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய ஒரு துறை, அங்கு இருக்கக்கூடிய நினைவிடங்களையும் அவருடைய பிறந்தநாளையும் அவருடைய நினைவு நாளையும் நாம் கடைபிடிக்கிறோம், மரியாதை செய்யக்கூடிய ஒரு துறை. இந்த துறையில் தான் அன்றைக்கு இந்த துறையின் மானிய கோரிக்கை, அதே போல சட்டத்துறை, இப்படி பல்வேறு துறைகள் இணைந்து நடந்தக்கூடிய இந்த மானிய கோரிக்கை புறக்கணித்து விட்டு தான் அவர்கள் போவதற்கு காரணம். நான் கூட நினைத்தேன் தமிழர்களை பற்றி தான் அவர்களுக்கு அக்கறை இல்லை, மொழிக்காவலர்களை பற்றியும் அவர்களுக்கு அக்கறை இல்லை, சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றியும் அவர்களுக்கு அக்கறை இல்லை, பெருந்தலைவர்களை பற்றியும் அவர்களுக்கு இல்லை. ஒருவேளை கடந்த கால அரசு நடந்த பொழுது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து 6 ஆண்டு கால தண்டனையும் 100 கோடி அபராதம் பெற்றதனால் சிறைத்துறையை பற்றி அவர்களுக்கு பயமும் சட்டத்தை பற்றியும் அந்த பயம் இருக்கிற காரணத்தால் தான் இந்த அவையை விட்டு வெளிநடப்பு செய்திருக்கார் என்று நான் நினைக்கிறேன். அதே போல இன்றைக்கு நம்முடைய இந்த துறை என்பது தனியாக பெருந்தலைவர் காமராஜர் ஐயா காமராஜருடைய காலத்திலிருந்து இருந்திருக்கு. அன்றைக்கு மரியாதைக்குரிய ஐயா நினைவில் வாழும் பூவராகவன் அவர்கள் தனியாக இந்த துறைக்கு ஒரு அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கின்றார். அப்படி பழமை வாய்ந்த துணை. அதே போல 1967 ஆண்டு வரை இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா காலத்தில்
திருமதி டாக்டர் சத்தியவாணி முத்து அவர்களும் இங்கே பணியாற்றியிருக்கின்றார்கள், துறையினுடைய அமைச்சராக. அதே போல 1971-76 வரை நம்முடைய முத்தமிழ்கிற ஐயா கலைஞருடைய அரசில் மரியாதைக்குரிய கழகத்தினுடைய ஐம்பெருந்தலைவர் ஒருவரான திரு என் வி என் நடராஜ் அவர்களும் பொறுப்பேற்று பணியாற்றி ஐயா அவர்களுடைய ஐயா நடராஜன் அவர்களும் பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கின்றார்கள். அதே போல இங்கே நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் 1989 இந்த செய்தித்துறையுடைய அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு பணியாற்றிய இந்த மகத்தான துறையை தான் இன்னைக்கு ஓராண்டு காலமாக இன்னைக்கு பராமரித்து வருகிறோம். இன்னைக்கு முடிந்தளவு இன்னைக்கு மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கோம். இன்றைக்கு இந்த துறையின் மீது ஐயா கலைஞர் அவர்கள் பலமுறை பெருமையாக பேசியிருக்கின்றார்கள். இப்படி பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புக்கு துறையில் 2022-23 ஆண்டுக்கான மானியக்கு வரைக்கும் மாண்பு முதலான தளபதி அவர்கள் நல்வாழ்த்துக்கோடும், அதே போல 2வது முறையாக இம்மாவட்டத்தில் தாக்கல் செய்தலே மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மாவட்டத்தில் 2006-2011 வரை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக 5 முறை மானிய கோரிக்கை தாக்கல் செய்தோம். இன்னைக்கு அந்த காலகட்டத்திலே தான் உலக வங்கி எங்களை பாராட்டியது நெடுஞ்சாலைத்துறையை பற்றி. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஐயா கலைஞர் அவர்களும் சரி நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களும் அந்த துறைக்கான ஆலோசனை வழங்கி எங்களை ஊக்கப்படுத்தினார்கள். அதே அனுபவத்தில் தான் இன்னைக்கு பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பாக நாங்கள் எடுத்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த அரசு பொறுப்பேற்று 356வது நாள். இந்த குறுகிய நாளில் 2 முறை இன்னைக்கு மானிய கோரிக்கை தாக்கல் செய்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. இதில் முடிந்தளவு நாங்கள் பணியாற்றுகிறோம். கடந்த முறை அறிவித்த அத்தனை பணிகளும் வேகமாக பணியாற்றி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த துறை மக்களுக்கு ஒரு தூதுவராக ஐயா கலைஞர் அவர் சொன்னது போல மக்களுக்கும் ஆட்சிக்கும் ஒரு தூதுவராக பணியாற்றி கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார் என்று சொன்னால் அடுத்த வினாடியே மக்களுக்கு போய் சேரக்கூடிய வகையிலும் நிர்வாக ரீதியாகவும் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வகையில் ஒரு மக்களிடத்தில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறையாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜனநாயகத்திற்கு 4 தூண்கள், அதில் சட்டமன்றம், நிர்வாகம், நீதிமன்றம், பத்திரிகை. ஆக சட்டமன்றத்தை பொறுத்தளவு இன்றைக்கு இதை காட்சிப்படுத்துவதும் அதே போல சட்டமன்றத்திற்கு தேவையான கொள்கை விளக்கு குறிப்புகள், அறிவிப்புகள், புத்தகங்கள் எல்லாம் அச்சுத்துறையின் மூலமாக அச்சடித்து வழங்கப்படுகிறது. தேவையான படிவங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த துறை 2.5 கலந்திருக்கிறது இந்த ஆட்சியில். அதனால தான் இன்றைக்கு அதே நேரத்தில் நீதிமன்றம் ஏன்னு சொன்னால் அச்சுத்துறையிலிருந்து நீதிமன்றத்துக்கு தேவையான படிவங்கள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிரிவு சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே அமைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுதுதான் அது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதுபோல தொடர்ந்து அது மட்டுமல்ல என்ன பொருத்தமோ தெரியவில்லை, இன்றைக்கு சட்டத்துறை மானிய கோரிக்கை எடுக்கிற பொழுது இந்த செய்தித்துறையினுடைய மானிய கோரிக்கையும் இணைத்திருப்பதற்காக தங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இன்றைக்கு சட்டமன்ற பேரவை விவாதங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அதெல்லாம் இன்றைக்கு அச்சேற்றப்படுகிற நேரத்தில் இந்த அச்சுத்துறை அவர்களுக்கு உதவி செய்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நம்முடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அதுக்காகத்தான் இன்றைக்கு பேஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்பார்கள் இதை. அதனால தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொன்னால் இதனுடைய செயல்பாடு மூலமாகத்தான் இந்த அரசினுடைய திட்டங்கள் ஆங்காங்கு மக்களுக்கு போய் சேரும், மூளை முடுக்கலாம். அந்த வகையில தான் முத்தமிழங்க ஐயா கலைஞர் அவர்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை என்று பெயர் வைத்தார்கள் இடையில. அது மட்டுமல்ல அரசின் செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் தூதுவர் என்றும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வகையில் மட்டுமல்லாமல் நம்முடைய இன்றைக்கு நவீனமாக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஊடகங்கள் செய்தியாக வருகிறது, வாட்ஸ்அப் கார்டுகளாக கொண்டு செல்கிறோம், முகநூல்களில் ட்விட்டரிலும் இந்த செய்திகள் பரவுகிறது. அந்த வகையில் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து நடவடிக்கைகளும் உடனுக்குடன் நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்த்து வருகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு இன்னைக்கு செய்தித்துறை என்பது தியாகிகளுக்கான நினைவுகள், சிந்தனையாளருக்கான சிலைகள், கலையரங்குகள், நினைவு தூண்கள், வாழ்வாங்கு வாழ்ந்த பெருமக்களுக்கான மணிமண்டங்கள் தற்போது அரங்கங்களாக அமைக்கப்பட்டு வருகிறது. சிறப்பு விழாக்கள், பிறந்த நாள் விழாக்கள், நினைவு நாள் நிகழ்ச்சிகள், பத்திரிகையாளர் நலன், திரையுலகம், திரையுலக தொழிலாளர் நலன், தமிழ்நாடு திரைப்பட பிரிவு என்கின்ற வகையில் இன்றைக்கு அதையெல்லாம் செய்தித்துறையின் மூலம் செயல்படுத்தி வருகிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழரசு ஐயா கலைஞர் அவர் முதல்வராக இருக்கும் பொழுது உருவாக்கப்பட்டது. அந்த தமிழரசு மூலமாக அச்சிடப்பட்டு மாதம் ஒரு முறை மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம், மக்கள் பிரதிகள் அதையெல்லாம் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த அரசு பொறுப்பேற்கிற பொழுது இன்றைக்கு சுமார் ஒரு 30,000 என்கிற இதழ்தான் 7/5/2021 வரை அந்த அச்சேற்றப்பட்டது மாதம் ஒரு முறை. ஆனால் இன்றைக்கு 45,000 என்கிற வகையில் எண்ணிக்கை அதிகமாகிறது. ஏறத்தாழ ஏற்கனவே அச்சிடப்பட்ட எண்ணிக்கையில் பாதியளவு இந்த 11 மாத காலத்தில் அதனுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திருக்கிறோம். நிச்சயமாக மேலும் அது விரைவாக அதிகப்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த கால பெருமைகளையும் நிகழ்கால சாதனைகளும் ஒரு சேர சொல்லும் கடமையும் பொறுப்பும் செய்தி மக்கள் தொடர்புக்கு துறைக்கு தான் இருக்கிறது என்பதையும் அதன் சிறப்பாக செய்து வருகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் இந்தியாவிலேயே திரைப்பட தொழில்நுட்ப கல்விக்கென பட்டய பயிற்சி பயிற்றுவிக்கப்படும் ஒரே நிறுவனம் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனமாக திகழ்கிறது.
அதனாலதான் இன்னைக்கு இந்த இது வெளி மாநிலத்திலிருந்து கூட மாணவர்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இதில் அனுமதிக்கப்படுகிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறை நம்முடைய மாவட்ட மக்கள் அறிவிப்பு எதுவும் வச்சிருக்கீங்களோன்னு கேட்டேன் சொல்றேன். இந்த துறை மாவட்ட மக்கள் அலுவலர்கள் என்கிற வகையில் அடுத்து இரண்டாவது கட்டமாக பணியாற்றி வருகிறார்கள். அதில் ஒருங்க மாநில அளவில் அந்த நிர்வாகம் நடைபெற்று வந்தது. இப்பொழுது இந்த துறையின் மூலமாக இந்த பணிகளை வேகப்படுத்துவதற்காக 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர். மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உறுப்பினர்கள் தங்கள் இருக்கையில் அமரவும். எல்லா உறுப்பினர்களும் தங்களுடைய இருக்கையில் அமருங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்றாங்க. மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இன்னைக்கு பணிகள் வேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னைக்கு முத்தமிழ் ஐயா கலைஞருடைய பெயரிலே கலைஞர் எழுதுகோள் விருதாக ஜூன் 3 நாளன்று இதழியலாளர் சமூக மேம்பாட்டிற்காகவும் விளிம்புநிலை மக்களின் மேம்பாட்டிற்காகவும் பங்காற்றி வரும் ஒரு சிறந்த இதழியலாளர்களை தேர்ந்தெடுத்து கலைஞர் எழுதுகோள் விருது என்கிற வகையில ₹5,00,000 பரிசு தொகைக்கான அந்த பரிசு அறிவிக்கப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல பத்திரிகையாளர் நலவாரியம் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அரசு பொறுப்பேற்றவுடன் பத்திரிகையாளர் நலவாரியம் என்கிற அன்றைக்கு அந்த வாரியத்தை உருவாக்கினார்கள். அது மட்டுமல்ல, இந்த கொரோனா காலத்தில் பத்திரிகையாளர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார் என்கிற காரணத்தினால் பத்திரிகையாளர் முன்கள பணியாளராக அறிவிக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல அலங்கார ஊர்தி பற்றி கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அன்புக்குரிய ராமலிங்கம் அவர்கள் இங்கே உரையாற்றினார்கள். ஏற்கனவே டெல்லியில சுதந்திர தினத்தன்று அந்த அலங்கார ஊர்தி பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டம், அதற்காக அனுமதியும் வழங்கப்பட்டு அதற்கு தயாரிப்பாக இருந்த நேரத்தில் திடீரென்று தமிழக அலங்கார ஊர்தி புறக்கணி. தயவு செய்து கொஞ்சம் இருக்கையில் அமருங்க. அமைச்சர் பதில் சொல்றாங்க. மாண்புமிகு உறுப்பினர் சகோதரி விஜயதரணியை நான் உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன், இந்த சபையில அமைச்சர் பதில் சொல்லும் இருக்கையில் அமருங்கள். அந்த அலங்கார ஊர்தி அங்கே டெல்லியிலே ஒன்றிய அரசால் புறக்கணிக்கப்பட்ட பொழுது உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அது சென்னை வீதிகளிலும் தமிழகத்துள்ள வீதிகளிலும் அங்கே ஊர்தியாக நடைபெற வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். 4 நாட்களில் நம்முடைய செய்தித்துறையினுடைய ஊழியர்கள் அதுக்கான அலுவலர்கள் தீவிரமாக ஈடுபட்டு இங்கே சென்னையிலே அது தயாரிக்கப்பட்டு உடனடியாக சுதந்திர தின நிகழ்ச்சியில் அது பங்கு பெற்றதும் அது தமிழகம் முழுவதும் சென்ற நேரத்தில் மக்கள் பிரதிகள் அமைச்சர்கள் அதே மாண்புமிகு அமைச்சர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி மக்கள் பிரதிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அதை மலர் தூவி வரவேற்ற காட்சி இன்னும் மனதிலே பசுமையாக பதிந்திருப்பது மட்டுமல்ல தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அது சென்றது. அந்த அளவில் அது மிகப்பெரிய அதிர்வலையை தமிழகத்தில் உருவாக்கியது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் சுதந்திர போராட்ட தியாகி திரு வ.உ. சிதம்பரனார் அவர்களின் 150வது பிறந்த நாளை அரசு விழாவாக இன்றைக்கு அதுவும் குறிப்பாக பல்வேறு சூழ்நிலை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முக்கியத்துவம் தந்து அதை செயல்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டார்கள். அதே போல மகாகவி பாரதியார் 100 விழா நம்முடைய மகாகவி பாரதியார்களின் பாரதியார் அவர்கள் மறைந்து 100 ஆகிவிட்டது. அதாவது அவரது நினைவு நாள் அது 100 ஆக இது கடைபிடிக்கப்படுகிறதாக அறிவித்தார்கள். அந்த வகையிலே மகாகவி நாளாக அதாவது செப்டம்பர் 11 மகாகவி நாளாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு அது நடைமுறை கொண்டு வந்தப்பட்டிருக்கிறது. அதே போல விடுதலை போரில் தமிழகம் நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர்கள்தான் விடுதலை போராட்டத்தில் அதிகம் பங்கு பெற்றிருக்கிறார்கள். கால சூழ்நிலின் காலமாக அதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்கிற வகையிலே தான் நம்முடைய சென்னையிலே அது குறிப்பாக தீபாவளி பண்டிகை நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 1/11/2021 சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அந்த புகைப்பட கண்காட்சியை துவக்கி வைத்தார்கள். அது மிகப்பெரிய வரவேற்பு மக்களுக்கு பெற்றது. ஒரு வார காலம் நடைபெற வேண்டிய அந்த கண்காட்சி மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று ஏறத்தால் 15 அது நடத்தப்பட்டது. 900,000 பேர் அதை கண்டுகளித்தார்கள். அதே போல இன்றைக்கு நகரும் பேருந்து புகைப்பட கண்காட்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே அதே இடத்துல கோயம்பேடு பேருந்து நிலையத்தை அதை கொடியசை துவக்கி வைத்தார்கள். இதுவரை பள்ளி மாணவர்கள் ஏறத்தால வாவோசியை பற்றி அதான பட தொகுப்பு காட்சி அந்த வகையில் அது 200,000 பள்ளி மாணவ மாணவிகள் இதுவரை கண்டுகளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அதற்கும் நல்ல வரவேற்பு பெற்றது. அதனால் நவம்பர் 18 தான் தியாக திருநாளாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதையும் நம்முடைய செய்தித்துறை தான் நடைமுறைப்படுத்தியிருக்குது. அதே போல ஒன்றிய அரசு 75வது சுதந்திர நாளை அமுத பெருநாளாக கொண்டாட வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அதையும் நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலே தான் நம்முடைய அனைத்து மாவட்டங்களிலும் அதற்கான விழாக்கள் நடைபெற்றது. அதில் 38 மாவட்டங்களிலும் அது நடைபெற்றது செய்தித்துறையினுடைய ஆணைக்கிணங்க.
அது சிறப்பாக ஆங்காங்கு தமிழகத்தில் நடத்தியது என்பதும் நேரத்தில் மறக்க முடியாது என்று அதிலே மாண்புமிகு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல சமூக ஊடக பிரிவு இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உலகத்தில் இன்றைக்கு ட்விட்டர், அதாவது கீச்சகம், படவரி, முகநூல், வலைவலி என்கிற வகையில் இன்றைக்கு சமூக ஊடகங்களும் இந்த சமூக ஊடப்பிரிவை ஒருங்கிணைப்பதற்காக சமூக ஊடக பிரிவு என்கிற தனி பிரிவு இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றோடு மாண்புமிகு முதல்வருடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்றும் அதே போல சுதந்திர தினம் நம்முடைய செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்றும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிலைகள் நினைவிடங்களில் மலர் மாலை செலுத்தி அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர்கள் உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் அது சிறப்பாக தமிழகம் முழுவதும் 2 முறை நம்முடைய அது முறையாக செயல்படுத்தப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல ஜனவரி 25ஆம் நாளை ஆங்காங்கு பல்வேறு இயக்கங்களின் சார்பாக இன்னைக்கு வீரவணக்க நாள் என்று சொல்லி பல்வேறு நிகழ்ச்சியும் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துவதும் அதே போல பொதுக்கூட்டங்களை நடத்துவதும் வழக்கம். ஆனால் இந்த முறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காந்தி மண்டபத்திலிருந்து மொழிப்போர் தியாகிகள் அரங்கத்திற்கு வந்து அங்கே அரசின் சார்பில் செய்தித்துறையினுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து அங்கே மலரஞ்சலி செலுத்தினார் என்பது இந்த நேரத்தை பெருமையாக சுட்டி காட்ட வேண்டியது உண்டு. எனவே முதல் முதலாக இந்த முறை அரசின் சார்பில் இந்த மொழி காவலர்களுக்கான மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல காந்தி மண்டபம், காந்தி மண்டபம் இன்றைக்கு பல்வேறு தலைவர்களுடைய நினைவிடம், பெருந்தலைவர் அவருடைய நினைவிடம், அதே போல ராஜாஜி அவருடைய நினைவிடம், இப்படி பல்வேறு தலைவர்களுக்கு அதே போல சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டு அது ஒரு அரங்கமாக பேணி காக்கப்பட்டு வருகிறது. அதே போல மொழி காவலர்களுக்கான மொழிப்போர் தியாகிகளுடைய புகைப்படங்களும் அவருடைய வரலாறு பற்றி குறிப்பிட்ட ஒரு அரங்கமும் இப்படி பல்வேறு நிகழ்வுகளில் அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அதனுடைய செயல்பாடு நேரம் என்பது மக்களுக்கு ஒரு ஒத்துவராத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. மாலை 5 மணிக்கு அது நிறுத்தப்பட்டது, அதாவது பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. எனவே அதற்கு பதிலாக இனி இரவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது பயன் மக்கள் அதிகமாக அதை பார்க்க வேண்டும் என்கின்ற உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் 7:30 வரை அது அனுமதிக்கப்படும். மே 1ஆம் தேதியில் வருகிற 1ஆம் தேதியிலிருந்து அது அந்த செயல்பாட்டுக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இன்றைக்கு சினிமா துறையும் இன்றைக்கு இந்த கொரோனாவில் மிகவும் பாதிக்கப்பட்டது உண்டு. ஏறத்தாழ 4000-5000 திரையரங்கில் இருந்த தமிழ்நாடு ஏறத்தாழ இன்று 1000 என்கிற எண்ணிக்கை குறைவாக வந்திருக்கு. இந்த திரைப்படத்தினர் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு தொலைக்காட்சி எல்லாம் வந்த காரணத்தினாலும் அதே போல தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கிற காரணத்தினாலும் திரையரங்குக்கு போய் சினிமாவை பார்க்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு. அதிலே கூட இன்றைக்கு திரைப்படம் தயாரிப்பதில் கூட இன்றைக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் கூட சொன்னார்கள், இன்னைக்கு வரக்கூடிய திரைப்பட பாடலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஹிந்தி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னார்கள். இது யதார்த்தமாக அந்த கருத்தை சொன்னார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அந்த சூழ்நிலையும் அதே நேரத்தில் படத்துக்கு கூட பாட்டு எழுதுவதற்கு மட்டுமில்லை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இடையூறு, படத்திற்கு பெயர் வைப்பதில் கூட இன்றைக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. அது படத்துக்கு பெயர் வைப்பதில் பல சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப ஒரு பெயரையும் அதை வைத்து ஒரு பெயர் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்ம மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட பட தயாரிப்பாளர் தான், ஏறத்தாழ 25-30 படம் எடுத்திருக்காரு அவரு. இப்போ மட்டுமல்ல இந்த பிரச்சனை, அந்த படத்துக்கு வைக்க பேர் வைக்கும் போது அவர் படம் எடுத்தப்பே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேர் வைக்க இன்னும் சொல்லப்போனால் படம் நடிச்சிருக்காரு, அதில் நமக்கு ஒரு அனுபவம் வாய்ந்தவர் இந்த துறையில். படம் பேர் வைக்கிறதுல ஏற்பட்ட இடர்பாட்டில் தான் அவர் ஒரு பேர் வச்சார், பொண்டாட்டி சொன்னால் கேட்கணும். அப்போவே அந்த இடையூறு ஏற்பட்டுருக்கு, வேற ஒன்றும் பயத்தின் காரணமாக இல்லை, யதார்த்தமாக அந்த சூழலை அமைந்தது என்பது தான் இந்த நேரத்தில் சொல்லி. அதனால தான் இன்றைக்கு பெயர் அதே நேரத்தில் படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் மழுங்கி விட்டது. வசனங்களும் கூட இன்றைக்கு நேற்றை கூட நம்முடைய மரியாதைக்குரிய சிந்தனை மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர் கூட சொன்னார்கள், பராசக்தியை பற்றி குறிப்பிட்டார்கள். அதில் ஒரு நீதிமன்ற காட்சி அற்புதமான அந்த வசனம் இன்றைக்கு திரையுலகில் மட்டுமல்ல தமிழகத்தில் தமிழர் எங்கெல்லாம் வாழ்கிறோம் அதை கேட்ட இடத்துல எல்லாம் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியன்னு சொன்னார். அதுவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படம், நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் வசனம் எழுத அந்த படம் மிக சிறப்பான வரவேற்பு பெற்றது. அதில் எதுவும் சொல்வார் நீதிமன்றத்தில், இந்த நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளை இன்றைக்கு சந்தித்திருக்கிறது, அதே நேரத்தில் புதுமையான மனிதர்களையும் சந்தித்திருக்கிறது, பல்வேறு விசித்திரமான வழக்குகளையும் சந்தித்திருந்த நீதிமன்றம், புதுமையான வழக்கறிஞர்களையும் கண்ட நீதிமன்றம். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த வழக்கோ, அதாவது அந்த சம்பந்தப்பட்ட வழக்கை பற்றி சொல்வார், இந்த வழக்கோ விசித்திரமானதும் அல்ல, நானும் புதுமையான மனிதனும் அல்ல, வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன்தான் நான் என்று சொல்வார். அதே தொடர்ந்து அதில் கூட
இன்றைக்கு குற்றஞ்சாட்டப்பட்ட சூழ்நிலை, கோவிலில் குழப்பம் விளைவித்தேன், அதே நேரத்தில் பூசாரியை தாக்கினேன், இதெல்லாம் சொல்லி என்னை குற்றஞ்சாட்டி இருக்கின்றார்கள். நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நான் மறுக்கப் போவதில்லை. காரணம், இன்றைக்கு கோவிலில் குழப்பம் விளைவித்தார்கள். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. அதே போல பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக மாறிவிட்டது என்பதற்காக அதை செய்தேன் என்று சொல்வார்கள். அது அற்புதமாக அந்த காட்சி இங்கே படமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவர் ஒருவர் எழுந்து நீதிமன்றத்தில் எழுந்த காட்சி எழுந்து அவரை பார்த்து, சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்து கேட்பார், இதை நீங்கள் இன்னைக்கு இதையெல்லாம் ஆதரிக்கிறீர்களா என்று. இந்த அல்லாத உலகத்தில் அந்த சொல்வார்கள், உலகத்தில் இல்லாதவருக்கு அக்கறை, உனக்கே இந்த அக்கறை வந்தது என்று சொல்லு, உனக்கு இல்லாத அக்கறை, உனக்கே இந்த அக்கறை, உலகத்தில் இல்லாதவருக்கு வந்த அக்கறை என்று கேட்பார். ஆம், பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். அதே நேரத்தில் இன்னைக்கு சுயநலம் என்பீர்கள், சுயநலத்திலும் பொதுநலம் இருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறத மீன், அதே போல இன்னைக்கு நம்முடைய இந்த குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கேன். இந்த குற்றவாளியினுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தால் எவ்வளவு காட்டாறுகளை கடந்து வந்திருக்கிறேன் என்பது தெரியும். பாட்டு கூவிடும் குயில் கூவிடும் பாட்டு கூவிடும் குயில்கள் கிடையாது, அதே நேரத்தில் படமெடுத்து நிலையும் பாம்புகள் இருந்தன என்று சொல்வார்கள். அதே போல தீயை நம்முடைய தெண்டலை தீண்டி இருக்கிறேன், தெண்டலை தீண்டியதில்லை, தீயை தாண்டி இருக்கிறேன் என்று சொல்வார். இப்படிப்பட்ட வசனங்களும் அதே நேரத்தில் இறுதியாக கேட்பார், கேளுங்கள் என் கதையை, தீர்ப்பு எழுதுவதற்கு முன்பு தயவு செய்து கேளுங்கள் என்பார்கள். அதுபோல இன்றைக்கு அற்புதமாக அந்த வசனங்கள் அடங்கிய அந்த நீதிமன்ற காட்சி அங்கே படத்திலே அதிர்வலை ஏற்படுத்தி தமிழகம் முழுவதும். எனவே இந்த வகையில் இப்படி திரையுலகம் இணைந்த இந்த சிறப்பான துறையாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு அறிவிப்பு என்கிற சூழ்நிலை எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தலைப்புச் செய்தியா? தலைப்பு செய்தார்கள். அதே போல சட்டமன்ற உறுப்பினர் இங்கு அரிய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய ஏகே வில்வநாதன் அவர்களும், அதே போல ராமலிங்கம் அவர்களும், அதே போல அப்துல் சமத் அவர்களும், நம்முடைய திரு வேல்முருகன் அவர்களும், அதே போல திரு துரை சந்திரசேரனும் இன்றைக்கு இந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார். அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நிச்சயமாக குறிப்பிடுத்திருக்கிறோம். அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு மாண்புகு முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று நிச்சயமாக அதை நிறைவேற்றுவோம். எனவே அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புகு முதல்வருடைய உத்தரவின் பேரில் அறிவிப்புகளுக்காக நான் வருகிறேன். தலைப்புச் செய்தியாக குறிப்பிடுகிறேன். அதுவே அதை குறிப்பேட்டில் நான் படித்து முழுமையாக படித்ததாக கருதி பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறு உங்களை பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பத்திரிகையாளர் ஓய்வூதியம் திட்டத்திற்கான பணிக்கொடை மற்றும் பணிக்கால ஆண்டு வருமானம் உச்சவரம் உயர்த்தப்படும். சொல்லுங்க, 3 லட்சத்தை 4 ஆக்கியிருக்கீங்க? அதாவது 3 லட்சத்திலிருந்து ₹4 லட்சம் அந்த முதல் 1வது இது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பத்திரிகையாளர் நலநிதியிலிருந்து வழங்கப்படும் மருத்துவ உதவித்தொகை உயர்த்தப்படும். பத்திரிகையாளர் நலநிதியிலிருந்து 28/4/2020 முதல் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ உதவித்தொகை ₹2 லட்சத்திலிருந்து ₹2,50,000 நடப்பு நிதியாண்டில் முதல் உயர்த்தப்படும். தமிழில் முதல் நாவல் எழுதிய மயூரம் சின்னம் முன்சீப் தேவநாயகம் அவர்களுக்கு மயிலாடுதுறையில் அரங்கம் மற்றும் சிலை அமைக்கப்படும். தமிழில் முதல் நாவல் எழுதிய மாயூரம் முன்சீப் வேதநாயகம் அவர்களுக்கு மயிலாடுதுறையில் ₹3 கோடி மதிப்பீட்டில் அரங்கம் மற்றும் சிலை அமைக்கப்படும். வேலூர் மாநகரத்தில் அமைந்துள்ள அண்ணா கலையரங்கத்தினை அண்ணா பல்நோக்கு கலையரங்கமாக மாற்றி புதிதாக கட்டப்படும். வேலூர் மாநகரில் அமைந்துள்ள அண்ணா கலையரங்கத்தினை அண்ணா பல்நோக்கு கலையரங்கமாக ₹10 கோடி மதிப்பீட்டில் மாற்றி அமைக்கப்படும். தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அதியமான் கோட்டம் புனரமைக்கப்படும். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அமைந்துள்ள அதியமான் கோட்டம் ₹1 கோடி மதிப்பில் புனரமைக்கப்படும் என்பதை இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அறிவிப்பு 6, செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் கட்டுப்பாட்டில் மணிமண்டங்கள் அமர்ந்து போட்டித் தேர்வு தயார் செய்ய ஏதுவாக மாணவர்களின் வசதிக்காக 10 மணிமண்டங்களை அடிப்படை வசதியாக மேம்படுத்தப்படும். செய்தி மக்கள் தொடர்பு துறையின் கட்டுப்பாட்டுள்ள மணிமண்டலங்களில் அமர்ந்து போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யும் மாணவர்களின் வசதிக்காக முதற்கட்டமாக 10 மணிமண்டலங்கள் ₹1 கோடி மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். அறிவிப்பு 7, செய்தி மக்கள் தொடர்பு துறையில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள், மொழிப்போர், தியாகிகள், தமிழ் அறிஞர்கள், முக்கிய தலைவர்கள், மணிமண்டலங்கள், நினைவுகள், அரங்கங்கள் ஆகியவற்றில் அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒளிபரப்பு தொகுப்பு போட்டோ ஆல்பம் புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்படும். அதேபோல விரைவு துலங்கல் குறியீடு QR கோட் முறையில் காணவும் வழி செய்யப்படும். அதேபோல அறிவிப்பு 8, அரசின் செய்திகள் மற்றும் திட்டங்கள் குறித்து விவரங்கள் உடனுக்குடன் பொதுமக்களை சென்றடையும் வகையில் முதற்கட்டமாக பொதுமக்கள் கூடும் முக்கிய பேருந்து நிலையங்கள் மின் சுவர்கள் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். தமிழரசு அத்தகத்தின் பயன்பாட்டிற்காக நவீன அச்சு இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்படும். அதேபோல அறிவிப்பு 10, தமிழ்நாடு திரைப்பட பிரிவின் ஊடக மையத்திற்கு புதிய நவீன தொழில்நுட்ப கருவிகள் கொள்முதல் செய்து மேம்படுத்தப்படும்.
தமிழ்நாடு திரைப்பட பிரிவின் எண்ணிய மின்னணு வீடியோ எண்மிய மின்னணு வீடியோ ஆவண காப்பங்கள் டிஜிட்டல் இ லைப்ரரி பணியில் மீதமுள்ள 3700 கேசட்டுகள் எண்மயமாக்கப்படும். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தை உலக தரத்திற்கு உயர்த்திட முதற்கட்ட பணிகளும் நிதியொதுக்கீடு. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன வளாகத்தில் மாணவ மாணவியர் மற்றும் மாணவியர்களுக்கான உணவருந்தும் அறை டைனிங் ஹால் அமைக்கப்படும். 15. தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளருக்கு தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்படும். அதேபோல அச்சுத்துறைக்கும் 7 அறிவிப்புகள். தண்டையார்பேட்டையில் உள்ள காமராஜ் நகரில் அரசு அச்சக பணியாளர்களுக்கான குடியிருப்புகளை முற்றிலுமாக இடித்துவிட்டு நவீன வசதியுடன் கூடிய புதிய குடியிருப்புகள் கட்டப்படும். முதல் முறையாக அச்சுத்துறைக்கு தரக்கட்டுப்பாட்டு ஆய்வகம் முதல் முறையாக அமைக்கப்படுகிறது. அரசு மைய அச்சகத்திற்கு 4 வண்ண எண்மி உற்பத்தி அச்சகத்துறை 4 கலர் டோனர் பேசல் டிஜிட்டல் ப்ரொடக்ஷன் பிரிண்டர் 1 கொள்முதல் செய்யப்படும். அரசு மைய அச்சகம் மற்றும் 5 கிளை அச்சகங்களுக்கு கருப்பு வெள்ளை தெளிப்பு உற்பத்தி அச்சுப்பொறி பிளாக் அண்ட் ஒயிட் இன்செக்ட் டிஜிட்டல் ப்ரொடக்ஷன் பிரிண்டர் கொள்முதல் செய்தல். 4 வண்ணம் எண்மி மைய தெளிப்பு உற்பத்தி அச்சுப்பொறி இயந்திரம் கொள்முதல் செய்யப்படும். அதேபோல அறிவிப்பு 6, சென்னை அரசு எழுதுபொருள் அலுவலக கட்டடம் 1,25,00,000 மதிப்பில் செலவில் புனரமைக்கப்படும். அரசு மைய அச்சகம் மற்றும் அனைத்து கிளை அச்சகங்களுக்கும் நெகிழி அடித்தட்டுகள் பிளாஸ்டிக் பேலட் கொள்முதல் செய்யப்படும். இப்படிப்பட்ட பல்வேறு அறிவிப்புகளை நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்புக்கு இணங்க இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய மாண்புக்கு உறுப்பினர்கள்லாம் கோரிக்கைகளாக பல்வேறு கோரிக்கைகளை கடிதங்களாக தந்திருக்கின்றார்கள். அதனுடைய பட்டியலாம் எங்களிடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சரோடு கலந்து பேசி நிச்சயமாக அதையெல்லாம் இங்கே செயல்படுத்துவதற்கு இங்கே நிச்சயமாக வழிவகை காணப்படும். இங்கே பேசிய கண்ணை கோட்டமாக இருந்தாலும் சரி, அதே போல புகைப்பட கலைஞர்களுக்கெல்லாம் பட்டா, வீட்டுமனை பட்டா பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் இடவசதிக்கேற்ப வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல பையனூரை பற்றி குறிப்பிடுகிறேன் என்று நினைக்கிறேன். சென்னையில் அங்கே ஏற்கனவே அது வழங்கப்பட்டது, அது நிலுவையில் இருப்பதாக தெரிகிறது. அதை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய் அலுவலரோடு கலந்து பேசி அது விரைந்து அதற்குரிய நடவடிக்கை துறையின் சார்பில் எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை செய்தி மற்றும் விளம்பரம் மற்றும் எழுதுபொருள் அச்சுத்துறை மானியக் கோரிக்கை சார்பாக மாமன்ற உறுப்பினர்கள் வெட்டுத் தீர்மானம் கொடுத்துள்ளார்கள். இதில் செய்தி மற்றும் விளம்பர மானியக் கோரிக்கையின் மீது 64 வெட்டுத் தீர்மானங்களும் எழுதுபொருள் அச்சு மானியக் கோரிக்கையின் மீது 47 வெட்டுத் தீர்மானங்களும் பெறப்பட்டுள்ளன. அவர்களையும் நிச்சயமாக பரிசீலிப்போம் என்பதையும் மாமன்ற உறுப்பினர்கள் எனது பதில்களை திருப்தி அடைந்திருப்பார் என்று கருதுகிறேன். இருப்பினும் விடுபட்டு போன வெட்டுத் தீர்மானம் மீதும் துறையுடன் நான் ஆய்வு செய்து மாண்புமிகு முதல்வர் இடத்தில் கலந்து பேசி அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும் நிச்சயமாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம். எனவே வெட்டு தீர்மானங்களை எல்லாம் மாமன்ற உறுப்பினர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு தட்டும் இல்லாமல் வெட்டும் இல்லாமல் மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு பணிவோடு நான் கேட்டு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். VIP Hair Color Shampoo. Hair the natural color.